இன்றைக்கி நம்ம மெக்சிக்கன் பாட் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாட்டை வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாட் ஃபுல்லாக நம்ம ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து காய வைக்கலாம். ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருந்த இந்த பாட் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கலராக எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அங்கங்கே ப்ளூ கலர் வந்து ஒரு 4-5 இடத்துல பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 2-3 இடத்துல ப்ளூ கலர் வந்து அடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்த கலர் க்ரீன் கலர் அடிக்கலாம். இப்போ க்ரீன் கலர் வந்து அதே மாதிரி நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது அடிக்கலாம். க்ரீன் கலர் இப்போ அடித்து முடித்தாச்சு. அடுத்த கலர் அடிக்கலாம். அதே மாதிரியே எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர் இதெல்லாம் அடிக்கலாம். இங்கே கூட இருக்கிற கேப்புக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கலரை வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணி கடைசியாக எல்லா கலரும் வந்து கேப் எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணுற மாதிரி, ஒயிட் கலர் கொஞ்சம் கூட வெளியே தெரியாத மாதிரி நம்ம ஃபில் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம எல்லா கலரையும் பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்டருக்கு வந்து டார்க் ப்ளூ கொடுத்துட்டு மேலே வந்து இங்கே பிளாக்கில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ரெட்டில் ஒரு பார்டரும் மேலே வந்து கோல்டனில் ஒரு பார்டரும் கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம எப்படி வந்து இதுக்கு மேலே டிசைன் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு மேலே வந்து நம்ம வந்து ஒரு கலர் பென்சிலோ இல்லை வந்து ஒரு டிராயிங் பென்சிலோ வச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃப்ளார் மாதிரி டிசைன் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி பாட் ஃபுல்லாக வந்து ஃப்ளார் டிசைன், லீவ்ஸ் இது மாதிரி எல்லாம் ஃபுல்லாக வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் பாட் ஃபுல்லாக வந்து பென்சிலில் ரஃபர்டு வந்து டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். எல்லா சைட்லேயும் ஃபுல்லாக வந்து நான் டிசைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். வந்து இந்த டிசைன்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை விட்டுட்டு சுற்றிலேயே வந்து நம்ம வந்து பிளாக் கலர் அடிக்கணும். டிசைன்ஸ் வந்து கலரில் இருக்கணும். இப்போ வந்து இந்த டிசைன்ஸை விட்டுட்டு எப்படி பிளாக் கலர் வந்து ஃபில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அது இந்த நம்ம வரைஞ்சிருக்க அந்த டிசைன்ஸை விட்டுட்டு பிளாக் கலரை வந்து பொறுமையாக ஃபில் பண்ணணும்.
பாருங்கள், இப்போ அந்த டிசைன் வந்து நம்ம வரைஞ்சிருக்க டிசைன் வந்து நல்லா அதில் தெரியுது. அந்த மாதிரி வந்து எல்லா டிசைன்ஸையுமே நம்ம வந்து சுற்றிலேயே வந்து பிளாக் கலரில் ஃபில் பண்ணிட்டோம்னா எல்லா டிசைன்ஸும் வந்து நமக்கு அழகாக தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி இருக்க டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். வந்து இந்த பாட் ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட் வந்து நல்லா ட்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வார்னிஷ் அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆனாலும் புதுசு மாதிரியே அப்படியே இருக்கும். இதை வந்து நீங்கள் பிளாக் பெயிண்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் அந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக அமையும். இந்த அழகான மெக்சிகன் பாட் பெயிண்டிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.